ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா செட்டிநாடு ஸ்டைல்ல மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பேன்ல 5 டீஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கறேன். 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, 6 காஞ்ச மிளகாய், 5 கிராம்பு, 1 சின்ன துண்டு பட்டை, 1 பிரியாணி இலை. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் மிதமான சூட்ல வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொருள் மசாலா பொருள் எல்லாமே வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். ஆயில் சூடானதும் இதில் ஒரு 15-20 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயமும் ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 12 பல்லு பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி, வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், 1 கொத்து கருவேப்பிலை. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஆயிலில் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா மசிச்சு இப்போ இதை அதே மிக்சி ஜாருக்கு எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம். இப்போ நம்மளோட வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, நம்ம வறுத்து வச்சிருந்த சீரகம், மிளகு எல்லாமே வந்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபைன் பேஸ்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன், 2 கிராம்பு, 1 இன்ச் இருக்க பட்டையை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஃபைனா கட் பண்ணி வச்சிருக்க 1 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வந்துட்டு பொன்னிறமா வரணும், அது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு. இப்ப இதுல 1 தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்ப மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியை மிக்சியில சேர்த்துட்டு அதே சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மிதமான சூட்லயே வச்சு ஒரு 5-8 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா குக் ஆகட்டும். அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் இது நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். நான் மஷ்ரூம் வந்து ஒரு 500 கிராம் போல எடுத்துக்கேன். இப்போ இதை ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன், அது எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மஷ்ரூம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்மளோட செட்டிநாடு ஸ்டைல்ல மஷ்ரூம் கிரேவி பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா திக்னஸ் கிடைச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொத்தமல்லி தழையை மட்டும் தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம்.
நம்மளோட சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்கே கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு போஸ்ட் பண்ணுங்க.